கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானது உங்களை யாரையும் ஆண்டர் ஏசு இந்த அமைந்த நாளே இந்த கிருவிழா நிகழ்ச்சி கண்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ரோஜனமாய் உள்ளது என்பதை குறித்து கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயில் அழைப்பின் வாயிலாகவும் நீங்கள் தெரியப்படுத்துவதை குறித்து நாங்கள் கருத்தர்களை மிகவும் முயற்சி அடைகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவிழா பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெய் சுலா பாஜக இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள் பிரியமானவர்களே யார் கடவுள் கடவுள் என்பவர் யார் கடவுளை பற்றி நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் பேசப்படுகிறது இன்றைக்கு அந்த கடவுள் யார் என்ற கேள்வியை பைபிள் கேட்போமே என்றால் கடவுள் இருக்கிறாரா என்று பைபிள் துவங்கவில்லை கடவுள் இருக்கிறார் என்று பைபிள் தன்னுடைய செய்தியை துவங்குகிறது அந்த கடவுள் இருக்கிறார் என்பதை அவருடைய செயல்களின் மூலமாக அவருடைய குணங்களின் மூலமாக அவருடைய இயக்கத்தின் மூலமாக அவருடைய படைப்பின் மூலமாக கடவுள் ஒருவர் இருக்கிறார் யார் கடவுள் அவர் படைத்தவர் யார் கடவுள் அவர் உயிர் உள்ளவர் யார் கடவுள் அவர் உண்டாக்குகிறவர் யார் கடவுள் உருவம் இல்லாதவர் கடவுள் என்பவர் யார் இந்த உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர் யார் கடவுள் மனிதனுடைய பாவங்களை அவனுக்கு மன்னித்து மோட்சத்தை பரலோகத்தை கொடுக்கின்ற வல்லமை நிறைந்தவர் அதை மனிதனுக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய வார்த்தையானவரை உடல் உருவம் எடுக்க வைத்து இந்த உலகத்திற்கு வர வைத்து சிலுவையில மறித்து கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகள் என்ற உறவாக உருவாக்கின நம்மை படைத்த கடவுள் யார் கடவுள் என்று நாம் தெரிந்து கொள்ள இயலும் அவருடைய குணாதிசயங்கள் ஒன்றுதான் ஹீ கேன் ஹியர் அவராலே கேட்க முடியும் கேட்கும் திறனுடையவர் கடவுள் என்பதை இன்ற நாளிலே நாம் தியானம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம் கடவுள் உங்களை அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்று அவரிடத்தில் சொல்வோமே என்றால் நீ பேசு நான் கேட்கிறேன் உனக்கு பதில் தருகிறேன் என்று சொல்லக்கூடியவராக கேட்கக்கூடியவராக இருக்கின்றார் சரி கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா அவருக்கு கேட்குதா என்ற கேள்வி உலகத்தில் பல்லான கோடி மக்களுடைய பல கோடி முறை சொல்லப்படுகிற பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது நான் பலமுறை கடவுளிடத்தில் கேட்டு இருக்கிறேன் நான் பலமுறை கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறேன் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறேன் வேண்டி இருக்கிறேன் ஏன் என்னை கேட்கவில்லை அல்லது எனக்கு பதில் கொடுக்கவில்லை அப்பொழுது நம்ம அநேகருக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு நாம் உணரக்கூடியது என்னவென்றால் மனசோர்வாகும் உண்மையில் அவர் கேட்கிறாரா என்று எப்போதாவது நாம் யோசித்திருக்கிறோமா என்றால் நம்மில் அநேகர் ஆம் என்று சொல்லுவோம் அப்படி என்றால் இருக்கிறாரா என்ற கேள்வி வரும் அல்லவா நான் அவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் என்னுடைய இதயத்தில் இருக்கின்ற விருப்பம் என்னவென்றால் என் பிரார்த்தனை என் ஜபத்திற்கு என் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்க வேண்டும் எத்தனை முறை பிரார்த்தனை செய்து விட்டேன் விண்ணப்பம் பண்ணிவிட்டேன் எதுவும் நடக்கவில்லையே எங்கே அவர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்காக ஒருவர் ஜோம் பண்ணுங்கள் நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது நீதிமான் பயனுள்ள பிரார்த்தனை செய்யும் பொழுது நிறைய அந்த பிரார்த்தனை நமக்கு சாதிக்கும் என்று இங்கே கடவுள் இருக்கிறார் என்று பதில் சொல்லுகிறது சில சமயங்களில் நம்முடைய ஜெபங்கள் பிரார்த்தனைகள் உக்கிரமாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது நீதியாக இருக்கிறது ஆனால் நம்மிடம் அது வெறுமையாக திரும்புவதை போல தோன்றுகிறது நாங்கள் பிரார்த்தனை செய்து பார்த்தோம் ஆனாலும் அவர் இறந்து விட்டார் நான் வேண்டிக் கொண்டேன் என் திருமணம் முறிந்து போய்விட்டது நான் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்றேன் எனக்கு வாழ்வு கொடுத்த அந்த வேலை ஸ்தலம் இல்லாமல் போய்விட்டது நோய் மாறியே ஆக வேண்டும் என்றேன் நோய் அதிகமாகிவிட்டது உதவி கேட்டு திரும்பினேன் எல்லா திசையும் மூடப்பட்டு விட்டது ஆனபடியினாலே கடவுள் இல்லை இல்லை அல்லது கடவுள் ஒருவர் இருக்கின்றாரா என்ற அந்த கேள்வியை நமக்குள்ளே எழுப்பும் பொழுது நாம் ஒரு விலை உயர்ந்த தவறை செய்கிறோம் கவனித்து பார்ப்போம் இவைகள் நிகழும் பொழுது கடவுளினுடைய மிக அற்புதமான குணங்களை நாம் அவற்றின் மீது சந்தேகம் கொள்வது மிகவும் எளிது சக்தி தானே வல்லமை உள்ளவர் தானே அவருக்கு பெருதானுங்க கடவுளு யாருங்க கடவுளு அவர் இருக்கிறாராங்க அவர் ஏன் எனக்கு இதை செய்யவில்லை தானே நான் கேட்டேன் என்று சொல்லும் பொழுது அவர் மீது சந்தேகிப்பது இயல்புதான் ஆனாலும் அவர் நம் மீது இரக்கம் உள்ளவர் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் தனியாக இல்லை என்றும் அவர் ஆறுதல் தருகிறவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு பைபிளில நிறைய உதாரணங்கள் இருக்கிறது அவைகளை இப்படிப்பட்ட கேள்விகளின் நேரத்தில் படித்து நாம் தெரிந்து கொள்வோமாக பைபிளை நம்புகிற குடும்பங்களே அல்லது கடவுளை நம்புகிற குடும்பங்களே கடவுளுடைய வார்த்தைகளாகிய திருமறை என்ற அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்காமல் பாரம்பரியமாக பரம்பரையாக காதுகளின் வழியாக மாத்திரம் கேட்பதினாலே கடவுளின் மீது யார் கடவுள் என்றும் அவர் மீது நம்பிக்கையில் தொடர்ந்து நீடித்திருப்பது என்பதும் சாத்தியமான ஒன்று அல்ல ஒரு உதாரணத்தை பைபிள் இருந்து சொல்லுகிறேன் பைபிளிலே பழைய ஏற்பாட்டிலே எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசி தரிசி இருந்தார் தீர்க்க என்றால் கடவுளின் வார்த்தைகளை அவருடைய மக்களுக்கு சரியது தவறியது எப்படி நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று கடவுள் சொல்லுவதை மக்களுக்கு சொல்லுகிற வாய் அவ்வளவுதான் அவர்களில் ஒருவருக்கு பெயர் எரேமியா அவர் எரேமியா என்ற ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கிறார் அதோட கூட எரேமியாவின் புலம்பல் என்ற லேமடேஷன் என்ற ஒரு நூலும் எழுதப்பட்டிருக்கிறது காரணம் அவருக்கும் கடவுளின் மீது சந்தேகம் வந்தது கடவுளுடைய நல்ல செய்தியும் சொல்லியிருக்கிறார் எச்சரிக்கையும் சொல்லி இருக்கிறார் சில நன்மைகளை சொல்லி இருக்கிறார் ஆனாலும் நடந்த தீமைகளை அவர் பார்த்த பொழுது அவருக்கும் சந்தேகம் வந்து அவர் புலம்ப ஆரம்பித்தார் அந்த புலம்பலின் புத்தகம் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லுகிறது கிமு ஐநூத்தி எண்பத்தி ஏழில் பாபிலோனிய ராணுவத்தாலே எரிசலேம் அழிக்கப்பட்டது வானத்தின் வாசல் கடவுளுடைய வீடு அப்பத்தின் வீடு கடவுளுடைய ஆவி தங்கி இருக்கிற இடம் கோயில் கட்டி யூதர்கள் எல்லாம் கும்பிட்டு பலி செலுத்தின இடம் என்று இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த எருசலேம் அழிக்கப்படுகிறது பாபிலோனியர்களாலே அப்பொழுது அந்த மக்கள் எல்லாரும் படுகிற வேதனைகளை பார்த்து இந்த தீர்க்கதரிசி புலம்பி அவர் எழுதுகிறார் எருசலேம் என்ற நகரம் யூதேயாவினுடைய ஒரு சிறிய இடமாக இருந்தது உலகத்தில் வல்லரசாக இருந்த பாபிலோனின் ராஜா இந்த அவர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் கப்பம் கட்ட வேண்டிய கட்டாயம் வந்தது பொழுது இந்த இந்த பாபிலோனிய ராஜா திட்டங்களை ஒழுங்குகளை முறித்து கொண்டு இந்த மனிதன் கடவுளை நம்புகிற இந்த கூட்டம் அவனுக்கு கட்ட மாட்டேன் என்று சொன்னவுடனே இந்த நகரத்தை எருசலேம் நகரத்தை பெரும்படையை கொண்டு சுற்றி வளைத்தான் அதனுடைய விளைவு பதினெட்டு மாதம் அந்த பட்டணம் முற்றுகையிடப்பட்டது வல்லமை நிறைந்த போர் வீரர்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள் நடுவிலே ஒரு சிறு கூட்டம் மாட்டி என்ற நிலைமையை பாருங்கள் இந்த ஊருக்கு நல்லது நடக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க தலைமுறை வாழும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்னான் இப்பொழுது அவர்கள் சிக்கலில் இருப்பதை தன் கண்ணாலே கண்ட பொழுது கடவுள் எங்கே யார் கடவுள் என்ற கேள்வியுடனே அவன் புலம்ப ஆரம்பிக்கின்றான் அந்த பட்டணத்துக்குள்ளே வசிப்பவர்கள் பட்டினி கிடந்தார்கள் எஞ்சி இருந்தவர்கள் சில பேர் கொன்றார்கள் கோவிலை அவர்கள் கொளுத்தினார்கள் நகரத்தை அந்த எதிரிகள் எரித்தார்கள் மக்களுடைய உணர்வுகளை அவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஒன்று இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஐயோ ஜனபெருத்த நகரை தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே விதவைக்கும் ஒப்பானாலே ஜாதிகளில் பெரியவனும் சீமைகளில் நாயகியுமா இருந்தவள் கப்பம் கட்டுகிறவனானாலே ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள் அவளுடைய கண்ணீர் அவள் கண்ணங்களில் வடிகிறது அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள் யூதா ஜனங்கள் உபதிரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள் அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள் விளைப்பாறுதல் அடையாள் அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள் இப்படி தெளிவாக சொல்லப்படுகிறது பார்த்தீங்களா அந்த எரிசலேமில் இருந்த மக்களுக்கும் எரிசிலேயம் பட்டணத்திற்கும் நடந்த நிகழ்வை அவர் பார்க்கிறார் எத்தனையோ முறை அந்த மக்களுக்கு நன்மையான வார்த்தைகளை சொன்னவர் எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்தவர் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினவர் இப்பொழுது இவ்வளவு கொடுமை நடப்பதை கடவுள் பார்க்காமல் இருக்கிறபடினாலே யார் கடவுள் கடவுள் இருக்கிறாரா என்று கடவுள் பெயராலே மக்களை ஆசீர்வதித்த மனிதனே இந்த கேள்வியை கேட்கிறார் அப்படி என்றால் நாமெல்லாம் சில வேளைகளில் சோர்ந்து போவது என்று சாதாரணமான ஒரு விஷயம் தானே ஆனாலும் எழுந்து வந்தான் இந்த தீர்க்கதரிசி சரி இரண்டாம் அதிகாரத்திலே இதை யாருன்னு அவரே விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள் ஒன்றாவது வசனம் ஐயோ ஆண்டவர் தமது கோபத்தில் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார் அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை இணையாமல் இஸ்ரேமேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழ தள்ளினார் எவ்வளவு தெளிவான எச்சரிக்கை கவனித்தீர்களா ஏன் நமக்கு துன்பங்கள் ஏன் ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை ஏன் புறக்கணிக்கப்படுகிறோம் யார் கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பலனில்லாமல் போகும் பொழுது எழும்பும் பொழுது சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார் என்றும் சில காரியங்கள் நமக்கு நடப்பதற்கு நாமே காரணமாய் இருந்தோம் என்று உள்நோக்கி பார்க்காமல் போவதனுடைய விளைவு என்ன என்பதை இந்த தீர்க்க மூலமாக அவர் பேசுகின்றார் அவர் என்ன சொல்றாரு உங்களையே நம்பி உங்க பாதத்திலே கடற்கிற நீங்க கவனிக்காம மாதிரி அவர் புலம்புகிறார் இதை நாம் கவனித்துக் கொண்டு வரும் பொழுது கடவுளை நம்புகிற மக்கள் பயங்கரமான துன்பங்களை இந்த இறைமையா விளக்குகிறார் நாலாம் அதிகாரம் ஒன்பது பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பசியினால் குலையுண்டவர்களை பார்க்கலாம் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வயலின் வரத்தில்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள் இரக்கமுள்ள ஸ்ரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன என் ஜனமாகிய குமாரத்தின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின பிரியமானவர்களே சமீபத்தில் ஒரு பெரிய கொள்ளை நோய் உலகமெங்கும் பாதிக்கப்பட்டது அப்பொழுது கொஞ்ச நாள் ஆனவனே மக்கள் எல்லாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா நாங்க வீட்டுக்குள்ளே இருந்து ஒன்று செய்யாமல் போய் பைத்தியம் பிடித்து போவதை விட நாங்கள் வெளியேறி அடுத்து ஒரு கூட்டம் சொன்னாங்க வேலைக்கு போய் உணவு இல்லாமல் சாவதை விட வெளியே போய் நோய் வந்து மறித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி சொன்னார்கள் நோய் வந்து மறித்தவர்கள் கொள்ளை நோயை போல கொத்து கொத்தாக மடிந்த பொழுது மனிதன் கொஞ்ச நேர கடவுளுக்கு பயந்தான் அது தொடர்கிறதா இல்லையா என்று சிந்திக்கும்படியாக கடவுள் இந்த வார்த்தையை நம்மிடத்தில் பேசுகின்றார். இந்த கொள்ளை நோய்க்கு பிற்பாடு நாம் கேட்கின்ற பார்க்கின்ற காரியங்களை கவனிக்கும் பொழுது வாலிப பிள்ளைகள் வயது குறைவானவர்கள் பெருங்குற்றங்களிலே சிக்குகிறார்கள் எல்லாரும் சிக்கலை நான் சொல்ல வரல அதிகமான பேர் அதற்கு குடியேறி பழக்கமோ அல்லது கெட்ட சகவாசமோ அல்லது மோசமான அவர்கள் தங்களுக்கு என்று அனுபவிக்கின்ற பொருள்களோ அவர்கள் வாழ்க்கையை மனதை சிந்தனையை சீரழிக்கிறது என்று சொல்லப்படுகிறது நம் தேசம் ஆசிர்வதிக்கப்படவும் நம்முடைய நாடும் நாட்டின் தலைவர்களும் மக்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாக சிறந்த ஞானம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாகவும் நாம் வேண்டிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் மக்களாகிய நாமோ நம்மை படைத்தவருக்கு நாம் பயந்து நம்முடைய விண்ணப்பங்கள் ஏன் கேட்கப்படவில்லை என்றும் நம்மை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கொலை நடுங்குவதை போல இருக்கிறது இரக்கமுள்ள பெண்கள் அவர்களின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன என் ஜனமாகிய குமாரத்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின பாவம் பெருகினால் பாவத்தின் விளைவுகள் பெருகும் பாவத்தினுடைய கவர்ச்சியினாலே அநேகர் இழுக்கப்படுவார்கள் பாவம் பெருகி கொண்டே போகும் நின்று நிதானித்து நம்முடைய ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்க்கும்படியாக கடவுள் உண்டா கடவுள் எங்கே என்ற கேள்விக்கு இங்கே பதில் இருக்கிறது நடந்த சம்பவங்களை தன்னுடைய சொந்த உணர்வாக இந்த தீர்க்கதரிசி உணர்கிறார் மூன்றாம் அதிகாரத்தை கவனிக்கலாம் நான்காவது வசனம் அவர் ஏன் புலம்பு ஆரம்பிக்கிறார் கவனிப்போம் என் சதையையும் என் தோளையும் முற்றலாக்கினார் என் எலும்புகளை நுறுக்கினார் எவ்வளவு வேதனையோட அவர் பேசுகிறார் பதிமூன்றாவது உணர்ச்சி எப்படிப்பட்டது அவர் உடல் ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்பட்டார் என்று பார்த்தோம் அவர் உணர்வு ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்பட்டார் பதிமூன்றாவது அம்பார தூணியின் அம்புகளை என் பட படப்பண்ணினார் எவ்வளவு உணர்வு பூர்வமான ஒரு பாதிப்பு பதினாறு முதல் பதினெட்டு வசனங்களை கவனிப்போம் ஆன்மீக காரியத்தில் விரக்தி எங்கே கடவுள் கடவுள் யார் என்று இதுவும் ஒரு காரணமாயிருக்கலாம் அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார் என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார் சுகத்தை மறந்தேன் என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன் கடவுளை நம்புவது என்பது ஆன்மீக காரியம் முதலில் உடல் பிரச்சனை இரண்டாவது உணர்ச்சி பிரச்சனை மூன்றாவது ஆன்மீக பிரச்சனை அதனாலே கடவுள் எங்கே அல்லது யார் கடவுள் கடவுள் இல்லையா என்ற கேள்விகள் எழும்புவதற்கு இங்கே நமக்கு முன்பு ஒரு கடவுளுடைய மனிதன் ஒரு தீர்க்கதரிசி நமக்கு சில காரியங்களை பேசுகிறார் கடவுளுடைய சித்தத்தை செய்து விசுவாசித்து கடவுளை அவருடைய காரியங்களை செய்வதற்காக கஷ்டமானதற்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நீதிமான் இப்படி சொல்லுகிறார் அவரது மக்கள் கொடுமையான முறையில் தெருக்களில் இறக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய நாடு கடவுள் பக்தியை பேருக்கு சொல்லிக்கொண்டு உண்மையான பக்தி இல்லாமல் பிறரால் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார் கடவுளுக்கு பலி கொடுத்த அநேகருடைய பாவங்களுக்கு மன்னிப்புக்கான வழிக்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்ட வழிகளால் நிறைந்த தேவாலயமானது இழிவுபடுத்தப்பட்டது சொந்த உடலிலும் உணர்ச்சியிலும் கடினமாக துன்பத்திற்குள்ளே ஆளாகினார் பிரார்த்தனையை மீறி மனது தள்ளாடி போய்விட்டது தனது கடவுள் கருணை உள்ளவர் மற்றும் அன்புள்ளவர் என்று தொடர்ச்சியான நம்பிக்கை வேண்டும் என்று துன்பத்தின் குடியிலே இருந்தாலும் இப்பொழுது அதை அவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார் வசனம் இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை நாம் நிர்மூலமாக இருக்கிறது கருத்து கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நம் ஜபங்கள் கேட்கப்படவில்லையா கண்ணீர்கள் பெருகி கொண்டிருக்கிறதா நஷ்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா நடந்தவைகளை விட நம் மனதிற்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டியது நாம் நம்புகிற கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் மேல் என் நம்பிக்கையை இருக்கத்தக்கதாக என்னை நான் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஏன் தெரியுமா நடந்து முடிந்தவைகள் முடிந்து விட்டன நாம் இன்னும் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் நாம் நம்முடைய நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது கத்தருடைய கிருபைகள் ஒரு நாளும் முடிவுக்கு வருவதில்லை அவருடைய இரக்கங்கள் ஒருபோதும் தோல்வி அடைந்து விடுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாவது வசனம் வசனத்தை கவனிப்போம் அவைகள் காலதோற உமது உண்மை பெரிதா இருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் முதல்ல ஆத்துமால உடஞ்சு போனாருங்க இப்ப கடவுளை நினைத்து அவர் இரக்கத்தை நினைத்து அவர் இருக்கிறார் என்று நம்பி தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள அவர் முயற்சி செய்யும் பொழுது அவருடைய அருள் காலைதோறும் புதிதென்றும் என் ஆத்துமா சொல்லுது என் ஆத்துமாவே என்னுடைய பங்கு என் கடவுள்தான் என்று சொல்லுகிறது அவர் மீது என் நம்பிக்கை உள்ளது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையே என்று வசனம் சொல்லுகிறது நல்லது பிரியமானவர்களே எரேமியா அடிக்கப்பட்டார் ஆனால் அவர் உடைக்கப்படவில்லை ஆனால் அவர் வெறியேறி விடவில்லை அவர் கடவுளுடனான உறவை அவர் பத்திரப்படுத்திக் கொள்ள தானாகவே மீண்டும் முயற்சி செய்கிறார் நம் கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றபடியினாலே அவர் அமைதியா இருக்கலாமே ஒழிய அவர் இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட வேண்டாம் கடவுள் இருக்கிறார் அவர் கேட்கிறவராக இருக்கின்றார் இன்றைய தலைமுறை எல்லாம் எல்லாம் விரைவாக நடக்க வேண்டும் அப்படி தட்டுன உடனே கையில வந்து சேர்ந்து விட வேண்டும் தொட்ட உடனே நடந்து விட வேண்டும் போய் போய் என்னன்னா அளவுக்கு இயங்குமா எவ்வளவு வேகம் பாருங்கள் இதுவரைக்கு தெரிந்து கொண்ட கொடுமைகளை இன்னும் அதிகமாக வேகமாக சீக்கிரமாக தெரிந்து கொள்ளலாம் முன்பு கண்ணாடி போட்டவருடைய நிலை குறைவு கண்ணாடி போட்டால் அசிங்கம் என்று சொல்லுகிற ஒரு காலம் போய் கண்ணாடி போட்டால்தான் அவன் புத்திசாலி என்று சொல்லுகிற அளவுக்கு இளம் பிள்ளைகளின் நிலைமைகள் வருகிறது எதிர்கொடுத்தாலும் கவனமாக இருப்போம் கடிகாரத்தின் முள் ஒவ்வொரு நொடியும் டிக் டிக் என்று அடிப்பதை போல கடவுளிடத்தில் நான் ஜெபித்த உடனே அவரும் டிக் டிக் என்று செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் கடவுள் நாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள் அதனாலதான் நாம கடிகாரம் பார்க்கிறோம் கடவுள் காலத்தை உண்டாக்கினவர் அவர் காலத்துக்குள்ளே அடங்காதவர் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் விருப்பத்தின்படி அவருடைய நேரத்தின்படி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துகின்றார் இதை மறந்து போய்விட வேண்டாம் அதனால கஷ்டத்தின் துன்பத்தை நம்ம மேல திணிக்கிறாரு அது நம்ம தலை விதி என்ற அந்த அர்த்தத்தில் பைபிள் சொல்லவில்லை சில காரியங்களை நம் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் அதன் முக்காவாசி தொடக்கத்திற்கு காரணம் இருக்கிறோம் சில வேளைகளில் அவராக அனுமதிப்பது நம் மூலமாக பயனுள்ள செய்திகளை சொல்வதற்காக அதை அவர் செல்கிறார் கடவுள் இல்லை என்றும் அவர் அன்பில்லாதவர் என்றும் அவர் செயல்படாதவர் என்றும் நாம் நினைக்கின்றோம் கடவுள் எரேமியாவின் ஜபங்களுக்கு பதில் அளிப்பதில் மௌனமாக இருந்தார் ஆனால் அவர் இல்லை என்று நினைத்து விட வேண்டாம் வரலாறு முழுவதும் இந்த என்ற தீர்க்க தரிசி வரலாறு முழுவதையும் அவன் அறிந்தவன் எத்தனை முறை அவருடைய பிள்ளைகளோட கடவுள் தொடர்பில் இருந்தார் அப்படிப்பட்டவர் இன்று இல்லாமல் போய்விட்டாரே என்று அவன் நினைத்தது தவறு நில் கவனி புறப்படி என்று அவனிடத்திலே பேசுகிறார் நம் வாழ்வு பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது நமது உடலும் நம் ஆவியும் இடைவிடாத சோதனைகளினாலே வீணாகி நம் ஜபங்களுக்கு தோன்றும் கடவுள் அமைதியாகிவிட்டார் என்று தோன்றும் ஆனாலும் அவர் இருக்கிறார் ஒரு ஜெர்மானியில் இருந்த ஒருவன் இப்படி கொடுமையான நேரத்திலே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னானாம் உலக போரின் போது இது ஒரு முடிவுக்கு வரும் என்றும் அவர்கள் பேசின பொழுது சூரியன் இப்பொழுது மறைந்திருக்கிறது ஆனால் சூரியன் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அதன் பிரகாசம் தான் இல்லை அதனாலே சூரியனே இல்லை என்று சொல்லலாமா கொடுமையானவர்களினுடைய கொடுமைக்கு எல்லையை தடுக்காமல் கடவுள் இருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் வெளிச்சம் தான் இல்லையே ஒழிய அந்த சூரியன் இருப்பதைப் போல கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் அவர் உயிரற்றவர் என்று நினைத்துவிட வேண்டாம் அவர் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார் என்ன நடந்தாலும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனை பழக்கத்தை அவர் வளர்த்து கொண்டார் பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய பிரச்சனைகளுக்கு கடவுளிடமிருந்து தீர்வுகளை பெற்றுக் கொள்கிறோம் அவரும் கொடுக்கிறார் சில வேளைகளில் அவைகள் நடப்பதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கடவுளிடம் புகாரை நாம் கொட்டுவதற்கு பதிலாக நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய சமூகத்தில் சொல்லலாம் இந்த புலம்பல் என்னும் தீர்க்கதரிசையை போல துன்பம் வரும்போது துக்கத்தை அனுபவிக்கும் போது சோகத்தால் உருவாகும் வலியும் விரக்தியும் கோபமும் பயமும் நம்முடைய ஆத்துமாவை சோர்ந்து போய் விடுவதற்கு இடம் கொடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒன்று பேர ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழாவது வசனத்தில் ஆகையால் கடவுள் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தி உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுமாறு கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறது கடவுளுக்கு முன்பாக எரேமியா அழுதான் பிரச்சனைகளை மறுசீரமைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான் கடைசியில் இவன் விரும்பினதை கடவுள் செய்வதை விட கடவுள் விரும்பினபடி அவன் தன்னை மாற்றிக்கொண்டான் காயமடைந்தவுடனே கடவுளுடைய தொடர்பு முடிந்து விட்டது என்று நினைத்தவன் காயங்களுக்கு பின்னே தன் விசுவாசம் வளர்வதற்கு கடவுள் வழி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டான் புண்பட்டிருக்கின்ற மக்களே நம் மனதில் உடைந்து போயிருக்கின்ற மக்களே எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கடவுள் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் தப்பு செய்தார்கள் திருடினார்கள் பொய் சொன்னார்கள் பிறன் மனைவியை எடுத்துக் கொண்டார்கள் கடவுள் உருவமற்ற கடவுளுக்கு உருவம் செய்து அவர்கள் கும்பிட ஆரம்பித்தார்கள் இந்த திட்டத்தை எல்லாம் யூதர்கள் பெருக்கிக் கொண்டதினாலே அவர்களுக்கு எத்தனையோ முறை சொல்லியும் தான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளவும் பாவ மன்னிப்பின் வழிக்கு வருவதற்கு அவர்களுக்கு விருப்பம் பொழுது அவர் அமைதியாக இருந்தார் அநேக அழிவுக்கு பிற்பாடு அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இந்த நாளிலும் தேவன் சிறு கூட்டமாயிருந்தாலும் நம்மை காக்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் நம் வழிகள் கர்த்தருக்கு விருப்பமானவைகளா அவர் விரும்புகிறபடி அவர் நோக்கத்தின்படியாக நம்முடைய நேரங்கள் செயல்கள் இருக்கிறதா என்ற சிந்தையோடு நாம் தொடர்ந்து அவர் இருக்கிறார் கடவுள் இருக்கின்றார் அவர் அவருடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவர் மனிதனாகிய நான் தான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட நம் வாழ்வை தொடர உன்னதத்தின் தேவன் நமக்கு அருள் செய்வாராக ஆமேன் என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் என்னோடு நீர் பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் என் தெய்வமே என் தெய்வமே நீரின்றிணைவின்றிவில்வில்ே உன்னினைவின்றி வாழ்வில்லையே ஈதயத்தாகம் இருளின் தீபம் நீ ய காலம் உறவின் பாலம் நீ தள்ளாடினான் தடுமாறினேன் கண்மூடினான் வழிமாரினேன் தீராத துன்பங்களில் தாயாகி தாலாட்டினாய் என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் உயிரின் தீபம் நீ உலகி நீ மழையின் மேகம் நீ மலரின் மணமும் நீ என் பாதையில் முன் போகவா கண் போலவே என்னை காக்கவா ஆதாரம் நீயாகவா உன் நண்பன்றதாக்கவா என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்றுபடியுள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு